இன்னைக்கு ரொம்ப சுவையான ஹெல்தியான புதுமையான பலாப்பழ பாயாசம் எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். இன்னைக்கு பலாப்பழ பாயாசம் செய்ய நான் ரவை யூஸ் பண்றேன். ஒரு வாழையில 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா நெய்யில ரோஸ்ட் ஆகட்டும். அப்பதான் பாயாசம் நல்லா மணமா இருக்கும். சோ நான் ரவையை வந்து கட்டிப்படாம ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணா போதும். கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கேன். ரவை நல்லா வேகட்டும். ரவை நல்லா வெந்துருச்சு. 1 கப் ரவைக்கு நான் ஒரு 8 பலாச்சோளம் எடுத்திருக்கேன். அதை வெத நீக்கி சின்ன சின்ன துண்டா அரைஞ்சு மிக்சி ஜாரில் போட்டு அதனால அது பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா ஒரு 6 சுளையை நல்லா அரைச்சிட்டு ஒரு 2 சுளையை 2 சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பலாச்சோளையை பொடி பொடியா கட் பண்ணலனாலும் அது மிக்சியில அரைக்கும் போதே ஒரு சில இடத்துல குட்டி குட்டி பீஸா இருக்கும். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாசனைக்காக நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அடுத்து சிம்லயே இருக்கட்டும். நல்ல வாசனையா இருக்கும் பலாச்சோள பாயாசம். பலாப்பழம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஏன்னா முக்கணியில ஒண்ணு பலாப்பழம். ஜாக் ஃப்ரூட்டை வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. பாருங்க பாயாசம் ரொம்ப சுவையா கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைசியா முந்திரி திராட்சையை போட்டு பாயாசம் இறக்கிடலாம். இது ஆல்ரெடி நான் நெய்யில பொறிச்சு வச்சுட்டேன். இப்ப பாயாசம் ரெடி. Thank you.